நடந்தாலும் நம்ம மனசுலதான் நம்ம நினைக்கிறோம், எது நடந்தாலும் நம்ம மனசுலதான் நம்ம கால்குலேட் பண்றோம், எது நடந்தாலும் நம்ம மனசுலதான் நம்ம இறைவனை பாக்குறோம், எது நடந்தாலும் நமக்குள்ள நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறோங்கிறதுனால நமக்குள்ளதான் அவனே இருக்கிறதுனால நம்மளே அவனா இருக்கிறதுனால நம்ம நமக்குள்ளேயே நினைச்சு இறைவனை பார்ப்போம். சரியா? வாழ்க வளமுடன். நான் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுதான் புரிஞ்சுக்க முடியும், அதே வந்து ஒரு யானை அதனுடைய அளவுக்கு அது புரிஞ்சுக்கும், அதே மாதிரியே ஒரு மனிதன் ஒன்னாம் கிளாஸ் பையன் அந்த அளவுல புரிஞ்சுக்குவான். நீங்க பிரம்மஸ்ரீ நாட்கள் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து இதனுடைய பவர் புரிய ஆரம்பிச்சிடும். பவர் புரிய ஆரம்பிச்சா இது வந்து ஓ நம்ம உடம்பு மட்டும் கிடையாதப்பா, நமக்கு மீறிய சக்தி இருக்கு, அந்த சக்தியினால நம்மளால எவ்வளவோ விஷயங்களை சாதிக்க முடியுது, நமக்கு காப்பா இருக்கு. நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காகவே ரெடி ஆகுது. ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா அது உங்களுக்காக பிரபஞ்சம் முழுவதும் இருந்து சூழ்ந்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படுது. ஓசை இறந்தவர் ஆச்சுங்களா, மனசுல காதுல ஐம்புலன்கள் வழியில எல்லா அந்த ஓசையை இறந்தவங்க எம்டி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மஸ்ரீய உயிரணுக்கள் உள்ளுக்குள் இருக்கும் போது ஈசனை உள்குவர், அப்ப வான்காந்த ஆற்றலை அபரிமிதமாக உள்வாங்க ஆரம்பிப்பார்கள். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல மன உறுதியாக கிட்டத்தட்ட 21 நாட்கள் கடந்து வந்திருக்கோம். 20 நாட்களை கடந்தாச்சு. 20 நாட்களை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம வந்து பிரம்மச்சரிய ஆற்றலை நமக்குள்ளாக 20 நாட்கள் காத்திருக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த சமயத்துல கொஞ்சம் உணவு அதிகமா சாப்பிடுறது, நைட் நேரத்துல அன்னீவனான ஃபுட்டு சாப்பிடுறது, ஸோ இப்ப நம்ம வந்து இரவு ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிறது, இல்ல நம்ம வந்து உறக்கத்தை ரொம்ப கம்மியான உறக்கம் எடுத்துக்கிறது, இல்ல நம்ம வந்து வேலைகள்ல உடம்ப கவனிக்காம வேலையில ஓவரா போயிட்டு இருக்கிறது, இல்ல ரொட்டீன் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நைட் ஃபால், நமக்கு உடல் உணர்த்தும் ஆச்சுங்களா, நைட் ஃபாலு இது போல எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒருவேளை பெண் நண்பர்களோடு ஆப்போசிட் ஜெண்டர்ஸோடு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அபரிமிதமான ஒரு அட்ஜஸ்ட் கிரியேட் ஆகும். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மேக்சிமம் விந்துஜயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணணும், ஆக்னா சக்கரத்துல குண்டலினி தவம் தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா ஆக்னா சக்கரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் உணவு இரவு உணவை குறைக்க முயற்சி பண்ணலாம். அடுத்ததாக இப்ப நமக்கு இன்னொரு டாஸ்க் சேர்ந்துக்குது ஆச்சுங்களா, 20 நாட்கள் கடந்தோடனே இன்னொரு டாஸ்க் சேர்ந்துக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்கின் சுவை, அதைய கொஞ்சம் கொஞ்சமா இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா. நாக்கு நாக்கு வந்து இப்ப எப்படி காமங்கிறது ஒரு அரிச்சோ அதே மாதிரி நாக்கு சுவைங்கிறது ஒரு அரிச்சுதான், அதையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும், முயற்சிகளை துவங்க வேண்டும். ஒருவேளை உணவு விரதம் எடுக்கிறது, இப்போ 3 வேளை சாப்பிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 2 வேளையா மாத்திக்கிறதுக்கு, அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும்னு வைங்களேன். ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் 20 நாளெல்லாம் பிரம்மச்சரியம் போனதே இல்லை, ரோட்லதான் வண்டி ஓட்டிட்டு போறோம். சரி, இப்ப திடீர்னு வந்து இப்ப நமக்கு வந்து மலை ஏறதுக்கான பாதை தொடங்கிருச்சு ஆச்சுங்களா. இப்ப வந்து பலருக்கும் 20 நாள் தாண்டதுங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ மலையில வண்டி ஓட்டிட்டு போகும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா போகணும், அது கீரெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஏமாந்தா நியூட்ரல் போட்டு அப்படியே எடுக்கும்போது வண்டி புறகால போயிடும், பிரேக் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் திடீர்னு எதிரில் வேற வண்டி வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இன்றையிலிருந்து 20வது நாள்லேருந்து நம்ம வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுட்டு வரணும் சரிங்களா. ஏன்னா இதுவரையில் நம்ம மன உறுதியினால் மட்டும்தான் நம்ம பிரம்மச்சரியத்தில் கடந்துட்டோம், இனிமேல் வந்து சுற்றுப்புற சூழல்களால் நமக்கு சோதனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நைட் ஃபால் வரும், நைட் ஃபால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், கவலையே படக்கூடாது. நைட் ஃபால் வந்துருச்சுன்னா நான் முதலாளர் சொல்லியிருப்பேன் விந்துஜயம் பயிற்சி மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு பண்ணுங்க, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நைட் ஃபால் வந்துருச்சுன்னா நல்லா விந்துஜயம் பயிற்சி பண்ணுங்க, நைட் ஃபால் வந்துருச்சுன்னா நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க. என்ன காரணம்னா நைட் ஃபால் அப்படிங்கிறதே நம்முடைய உடலில், புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடலில் ஆற்றல் அபரிமிதமா பெருகி விட்டதுக்கான ஒரு சிம்டம். ஸோ அதை நம்ம தான் சமன் பண்ணிக்கணும். ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தவங்க 1 மணி நேரமா மாத்திக்கோங்க. ஸோ உடல் நமக்கு காட்டி அந்த சிம்டமை பயன்படுத்தி கொண்டு நம்மை மேம்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நைட் ஃபால் வந்தா நல்லது, அப்போதான் நமக்கு வந்து ஓகே நம்ம உடம்புக்கு வந்து நம்ம தேவைக்கு போக எச்சா எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால உடலை தூண்டி தேவையில்லாத கனவு கற்பனைகளை வர வச்சு வெட் ட்ரீம்ஸ் நைட் ஃபாலு இதெல்லாம் வந்தால் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உடல் வந்து லோடு ஃபுல் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே எக்ஸஸ்ஸாக இருக்கிறது நம்ம தூண்டுதல் பண்ணி வெளியேற்றுதுன்னு நினச்சிட்டு உஷாராக மறுநாள்லேருந்து நல்லா உடற்பயிற்சி பண்ணி பண்ணுறது, நல்லா தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுன்ட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருங்க. டேஸ் கவுண்டிங்கு மறுபடியும் கண்டினியூவாகவே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களா நம்மளா ஆற்றல் வரையும் பண்ணக்கூடாது.
அவ்வளவுதான். சரிங்களா, ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. நேற்று கேள்வி பதில் கிட்டத்தட்ட 40 நிமிடம் படிச்ச எல்லாமே போச்சு. மறுபடியும் அதே கேள்வி பதில் தான் திரும்பவும் நான் பாக்குறேங்க. சகோதரர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றது 5 நிமிஷம் கூட மொபைல் இல்லாம இருக்க முடியல. யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுவாகத்தான் உள்ளது. ஒரு வழி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. மொபைல் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. கவுண்ட் பார்த்துருப்பீங்களே, நெருப்பு வந்து மனித சமுதாயத்துடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எப்போ மனுஷன் நெருப்பு கண்டுபிடிச்சானோ அந்த நெருப்பு வச்சுட்டு குளிர்காயறது, அந்த நெருப்பு வச்சுட்டு உணவு சமைக்கிறது, அந்த நெருப்பு வச்சுட்டு எவ்வளவோ பலன்கள் நீராவி வரும், அதுலேருந்து ஒன்று கண்டுபிடிக்கிறது. நெருப்புங்கிறது பயங்கர அசென்சியல், ஒரு புத்திசாலித்தனமான மனுஷனுக்கு ஒரு கண்டுபிடிப்பாக மாறிச்சு. அப்புறம் சக்கரம் கண்டுபிடிச்சோன்னே சக்கரத்து மூலமா மிகப்பெரிய இந்த விஞ்ஞான புரட்சியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, அதே மாதிரிதான் இந்த காலத்துல மொபைல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு தான். சரிங்களா, நெருப்பை சாப்பாடு சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், வீட்டு கொளுத்துறக்கும் பயன்படுத்திக்கலாம், கரெக்டா? அதே மாதிரி இப்ப மொபைல் இல்லை, மொபைல தாண்டி ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், அதுக்காக வீட்டுல நெருப்பு இல்லாம வாழ முடியுமா சொல்லுங்க பாப்போம். நெருப்பு அது இறைவனுக்கு முன்னாடியே நம்ம நெருப்பு தானே தெய்வமே ஏற்றி வைக்கிறோம். ஏன் நெருப்பு தெய்வமே ஏற்றி வச்சோம்? ஏன்னா அது அதன் மூலமா பல பலன்கள் இருக்கு, பயன்கள் இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் மொபைல் போன் மூலமாகவும் பயன்கள் இருக்கு. என்ன பிரச்சனைனா அந்த மொபைல் போன் வந்து நம்மளை எரிக்காம பார்த்துக்கணும். புரிஞ்சுக்கலாம், நீ அங்க நில்லு, நான் இங்க நிக்கிறேன். எனக்கு உனக்குமே ஏன்னா இந்த காலத்துல வந்து இறைவனால் இறைநிலையால் நமக்கு இந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பயன்படுத்திட்டு நம்மளை நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம், அதை நம்ம பாசிட்டிவா எப்படி மாத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. மொபைல் போன்ல என்டர்டெயின்மெண்ட் வரதா செய்யும், எல்லாமே வரதா செய்யும், ஆபாச விஷயங்கள் வரதா செய்யும். யோசிச்சு பாருங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு போறதே வேஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு மொபைல் போன்ல அவ்வளவு எஜுகேஷன் வந்தாச்சு. ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் வாத்தியர்களுக்கெல்லாம் ஒண்ணு, அவங்களே ஏஐ வச்சுட்டு அதே மொபைல்லயே அதிலே இன்டர்நெட் இணையத்தில் இருக்கிற விஷயத்த எடுத்து பாடம் எடுத்தாதான் அப்டேட்டடா இருக்கவே முடியும். புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் படிச்சோம்னா அது எக்ஸ்பைரி ஆகி எப்பவே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஒருத்தருமே தேவையில்லை, வாத்தியரும் வேண்டியது இல்லை, ஸ்கூலே வேஸ்ட் ஆகி போச்சு, கல்விக்கூடங்கள் கல்விச்சா எல்லாம் கட்டி வச்சிருக்கங்கிறக்காகவே எல்லாம் ஓடிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால சகோதரர்களே, உங்களிடம் இருக்கும் அந்த நெருப்பின் சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள், மொபைல் போனின் ஆற்றலை உணர்ந்து கொள்ளுங்கள். அது அளவோடு இருக்கும் போது அது நமக்கு நன்மை செய்யும், அது நமக்கு நன்மையான வழியில பயன்படுத்துவதற்கான வித்தையை கற்றுக்கொண்ட பிறகு அது உங்களுக்கு தொழிலா மாறும். அந்த ஒத்த மொபைல் போனை வச்சுட்டு லட்சங்கள்ல கோடிகளை சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, உண்மையா? அந்த ஒத்த மொபைல் போனை வச்சுட்டு தான், அந்த ஒத்த மொபைல் போனை வச்சுட்டு ஆற்றல் விரயம் பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இங்க நமக்கு என்ன தேவை, அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற டெக்னாலஜி தேவை. அப்ப என்ன தேவை, மொபைல் எல்லாம் எடுத்து வச்சு போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தனிமையில சிவநிலையில அமைதியில யோசிச்சு உங்களுக்கு இது தேவை இது தேவையில்லைன்னு முடிவாயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்க ஒரு உறுதி எடுத்துட்டு நீங்க ஏதாவது அந்த வேலையே இருந்தாலும் அந்த வேலைக்கு எது பயன், மொபைல்ல என்னத்தை பார்த்தா அந்த வேலைக்கு பயன்படும், மொபைல்ல என்னத்தை பார்த்தா என்னோட பிரம்மசரியத்துக்கு பயன்படும், மொபைல்ல என்னத்தை பார்த்தா என்னோட குக்கிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும், மொபைல்ல என்னத்தை பார்த்தா நமக்கு என்ன தேவையோ அதே பாருங்க. அவன் என்னத்தை காட்டுறானோ அதே பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆப் ஒன்று பற்றி சொல்கிறேன். நியூ பைப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, ஆச்சுங்களா, மொபைலில் நியூ பைப்னு, அது NEWPIP. அது வந்து யூடியூப் மாதிரியே தான், ஆனால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் வீடியோவை ஆடியோவாகவும் நம்ம கேட்டுக்கலாம், ஆச்சுங்களா. அடுத்ததாக அந்த நியூ பைப்பில் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா 144 KBPS ஒரு விளம்பரமே வராமல் அனைத்து யூடியூப் இதையும் நம்ம கேட்டுக்கலாம். அப்போது நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் நமக்கு இணையதளத்தெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட யூடியூப் வீடியோ கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி மொபைல்லையே நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான சில வழிகள் இருக்கு, நம்ம தேவையானதை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் விட்டுற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம இன்னமுமே எதிர்காலத்தில் வந்து இதையை வந்து எளிமைப்படுத்தி யூடியூபுக்கே வராமல் நம்ம மாணவர்கள் வந்து எந்தெந்த விதத்துலலாம் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணலாங்கிறக்கான முயற்சி நம்ம பண்ணுவோம். ஆனால் நீங்கள் உஷாராக நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? நெருப்பு இருக்குதுன்னா நான் எப்படினா விழாம இருக்கிறது அப்படின்னு, அறிவு இருந்தா விழமாட்டோம். சரி, அறிவு எனக்கு எப்படிங்கண்ணா கொண்டு வர்றதுன்னு, மன உறுதி இல்லை அதனால அப்படி. சரி, மன உறுதி எப்படி வருது, பிரம்மச்சரி நாட்கள் இன்க்ரீஸ் ஆக வந்துடும், ஆச்சுங்களா. அதனால இப்போதை நம்முடைய தேவை பிரம்மச்சரி நாட்கள் இன்க்ரீஸ் பண்றது, முத்திரை பைத்தல் சொல்லி 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 அதுக்கு ஊக்கத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும், ஐயோ என்னால முடியவே இல்லையேன்னு தோணும். அப்புறம் பார்த்தா நீங்க சீச்சின்னு தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, சரியா? ஒரு குழந்தை எவ்வளவு நாள் அந்த பொம்மை வச்சு விளையாடிட்டே இருக்கும் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும். பிரம்மசரீரத்தில் நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும்போது அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது, ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.
அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, நியர் மை ஹவுஸ் ஒன் சிவா அண்ட் விஷ்ணு டெம்பிள் விச் இஸ் வெரி ஓல்டு, மோர் தென் 500 இயர்ஸ் ஓல்டு. மை ஃபாதர் விசிட்டட் ரெகுலர்லி அண்டு கண்ட்ரிபியூட்டட் இன் டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ் வித் ஹிஸ் பாடி அண்ட் மணி அண்ட் இன் ஹிஸ் யங் ஏஜ். நவர் டேஸ் ஹி விசிட்டட் ஒன்லி ஒன்ஸ் ஏ மந்த் பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ். இன் தட் டெம்பிள் தி ட்ரஸ்டி அண்ட் குருக்கள் ஹாவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்வால்வ் இன் டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் டியூ டு திஸ் ஐ எம் ஆல்சோ நாட் விசிட்டிங் தி டெம்பிள், பட் மை மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆல்வேஸ் திங்க் அண்ட் ப்ரே தி லார்ட் சிவா அண்ட் விஷ்ணு. மை கொஸ்டியன் இஸ் வை தட் லார்ட் நாட் சப்போர்ட்டிங் மை ஃபாதர் விச் ஹீ சர்வ்டு டு தட் லார்ட் அண்ட் நாட் கிவிங் பனிஷ்மெண்ட் டு தட் ட்ரஸ்டி அண்ட் குருக்கள். நோட் மை ஃபாதர் இஸ் அ சின்சியர்லி பிராக்டிஸ்டு பிரம்மச்சரியா இன் யங்கர் டேஸ். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, அதாவது கடவுள் நமக்கு வெளியில கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. பல்வேறு பாடங்கள் பல்வேறு பாடல்கள்ல சித்தர்கள் ஆகட்டும் பல்வேறு, நீங்க அந்த கோயிலுக்கே போய் இறைவனை பார்த்துட்டு நம்ம பார்த்து திரும்ப கண்ண மூடி நமக்குள்ளதான் அந்த இறைவனை பார்க்க போறோம் கரெக்டா. வெளியில விஷ்ணு சிவத்தையும் பார்த்துட்டு கும்பிட்டு நமக்குள்ளதான் திரும்பி பார்த்துட்டு வணங்கிக்க போறோம். துள்ளுக்குள்ள நமக்குள்ள திரும்பி நம்ம வணங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம நம்மளதான் நம்ம அந்த உருவமா மாத்திட்டு வணங்குறமே ஒழிய வெளியில் இருக்கிறது வந்து தூண்டுதல் பொருள்கள் மட்டும்தான் சரிங்களா. அப்புறம் வெளி உலகத்தில் இருக்கிற மனசுல அதை இதை கற்பனை பண்ணிட்டு அது மேல இது மேல பற்று வச்சுட்டு பாதங்கள் நோக நடந்து ஒரு பயனும் இல்லை புரிஞ்சுதுங்களா. காதலோட அன்போட அந்த இறைவன் நமக்குள்ள நம்ம வணங்குறோம், நமக்குள்ள நம்ம பிரம்மசரீரத்தில் ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா. வெளி உலகத்துல வெளி உலகம்னு வந்துட்டாலே ஒருத்தருக்கு நல்லதா தெரியறது ஒருத்தருக்கு கெட்டதா தெரியும், ஒருத்தருக்கு கெட்டதா தெரியறது ஒருத்தருக்கு நல்லதா தெரியும், ஒருத்தருக்கு கணக்கு இன்னொருத்தருக்கு தப்பா தெரியும், இன்னொருத்தருக்கு கணக்கு இன்னொருத்தருக்கு ரைட்டா தெரியும், இப்படிதான் போயிட்டு இருக்கு கரெக்டா. அதனால இறைவன் நமக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த மெச்சூரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உறுதியா உங்களுக்கு என்ன சிவா விஷ்ணு பிடிச்சிருக்கா ஒன்னும் குழப்பில்லை. எதனால ஒரு திருக்கோயிலுக்கு போனா அருமையான ஒரு விஷ்ணு சிலையும் ஒரு சிவன் சிலையும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிடலாம். என்ன கேட்டு போச்சு, நீங்க அன்பு வச்சீங்கன்னா அவன் உங்க வீட்டுக்கு வந்துட மாட்டேன். இந்த அதெல்லாம் இதே நம்ம அந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இங்கேயோ அங்க போனாதான் இங்க போனதுதான்ட்டு. நீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க இருக்கிற இடமே சிவம் தானே, நீங்களே சிவம் தானே சரியா. அதனால வெளி உலக அரசியல்கள்லாம் இருக்கட்டும், சர்வை பண்றதுக்கு தேவைதான், வாழ்ந்துதான் ஆகணும், போய்தான் ஆகணும், வந்துதான் ஆகணும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா நம்ம நமக்குள்ளேயே இன்பத்தை தேடுவோம் சரிங்களா. உங்களுடைய இன்பத்தையும் உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு போய் வெளியில ஒரு இடத்துல வைக்காதீங்க, வெளியில ஒரு பொன் மேல வைக்காதீங்க. ஈசனோடாயினும் பற்றற்றுன்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஈசன் வெளியில் இருக்கிற விஷயங்கள் தான், வெளியில் கோவிலுக்குது குளம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அதுலயும் என்றது உண்டதுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அங்க என்ன இருக்குது விட்டுருங்களே. அந்த குருவா குருக்களா இருக்கிறது ஈசன் தான், அந்த ட்ரஸ்டியா இருக்கிறது ஈசன் தான். அவங்க வந்து ஏன் நம்மளை நெருங்க விடாம தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இறைவனுக்கு நம்ம மேல வச்சிருக்கிற கருணை தானே. உனக்குள்ளேயே இருக்கிற நீயாட இங்கே தெரியற அப்படின்னு நினைக்கல சரியா. அதனால இது கடைபிடிக்க முடிகிறது, அதற்கு பிறகும் கடைபிடிக்க வழி கூறுங்கள் அண்ணா. எனக்கு தரப்படும் சலனத்திற்கான காரணங்களை கூறுங்கள். பிரம்மச்சரியம் பிடிக்காவிடிலும் எனக்கு இவ்வாறு நடக்கிறது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, ஒரு வாரத்தில் இருந்து நீங்க ஒரு மாதம் வரை உயர்ந்து வந்திருக்கிற அந்த வித்தையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதாவது ஒரு வாரம்ங்கிறது ஒரு மாதம் வரை உங்களால் கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் வயது, பிரம்மச்சரிய நாட்களில் ஆரம்ப காலங்கள்ல ஆற்றல் விரயம் செய்யும் போது அதன் பாதிப்பு தெரியாது புரிஞ்சுதுங்களா, பாதிப்பு பெருசா தெரியாது. ஒரு நாய் எலும்பு துண்டை வந்து ரோட்ல கிடக்குன்னு எடுத்துட்டு போய் அதை கடிச்சு கடி கடி கடின்னு கடிச்சு அந்த நாயுடைய ரத்தம் தான் அது சாப்பிட ஆரம்பிக்குது. அது துவக்கம் ஆரம்பத்துல அந்த நாய் என்ன நினைச்சுக்குது, பயங்கர ஒரு அற்புத புதையலை கண்டுபிடிச்சிட்டதான் நினைச்சிட்டு நாய் அதனுடைய எலும்பு நல்லா கடிச்சு 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 அதை ரத்தத்தை குடிக்க குடிக்க அதோடைய நாக்கையோ கடிச்சு கடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிருது. நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக வயது ஆக ஆக ஐயோ நம்ம ரத்தத்தை தான் குடிக்கிறோமான்னு அதுக்கே தெரியறக்க ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. அது ஒரு ஸ்டேஜ் வரும்ல, மரணத்துக்கு முன்னாலேயாச்சும் வரும்ல, அந்த நாய்க்கு தெரியாமே போயிடும். நாய்க்கு தெரியும்போது நமக்கும் தெரியும். எப்ப தெரியும், ஒரு 30 வயது எல்லாம் கடக்கும் போது, 32, 33, 34 எல்லாம் வரும்போது, திருமணம் ஆன டைம், அப்பதான் திருமணமே ஆகுது. இப்போ கரெக்டா நல்ல எனர்ஜி ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கையில ஒரு 18, 19, 20, 25 வயசு வரைக்கும் ஆற்றல் விரயம் பண்ணாலும் நமக்கு பெருசா தெரியாது. இது திருமணம் ஆகிற வயசு தான், திருமணமான ஆகி ஆற்றல் விரயம் பண்ணாலும் பெருசா எனர்ஜி போறதே தெரியாது. நமக்கு எனர்ஜி போறதே தெரியாம ஜாலியா இருந்துட்டே குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க முன்னோரெல்லாம். ஆனா இப்ப என்ன இருந்துங்க, நல்லா ஆற்றல் விரயம் பண்ணு 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 பண்ணுன்னு வண்ணிட்டு 30 வயசுல ஆற்றல் விரயம் ஒரு நாள் விரயம் பண்ணீங்கனாலும் டயர்ட் ஆயிரும்
அப்பதான் கல்யாணமே பண்றாங்க. அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க நம்ம பசங்க, ஐயோ எப்படி நான் தப்பிக்கிறது, எப்படி வாழ்க்கை துணை சமாளிக்கிறது, என்னுடைய ஆற்றல் வீரையும் பண்ண எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிருது, வீக் ஆயிடுறேன், வேலைக்கு போக முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி போயிருது, எல்லாமே வந்து சேர்ந்துருது. எப்போ ஆற்றல் வீரையும் பண்ணான்னு 30 வயசுக்கு மேல தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போ கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டு வீட்டுல வேற ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வேற குழந்தை பொருட்களையே மாசமான டேட் தள்ளி போயிட்டே இருக்குதுங்கிறாங்க. இப்படி ஒரு குழப்பம் வந்துருது. ஏன் அப்ப தெரியுது, அப்ப உடம்பே சொல்லுது, டே ஆற்றல் விரையும் பண்ணினா வீக் ஆயிருவியப்பா, வீக் ஆயிருவியப்பான்னு எப்ப சொல்லுது, வயதாக ஆக 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 தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்ப ஒரு வாரம் உங்களால முடிஞ்சது, இப்ப 1 மாதம் ஆயிருக்குது, அதுக்கு மேல போகணும்னா நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். 1 மாதத்துக்கான தகுதியை நீங்க வாங்கிட்டீங்க இறைவனிடம், இனி அதுக்கு மேல போகணும்னா உங்க தகுதியை மாத்திக்கோங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்ன பண்றது, யோக பயிற்சிகளை பண்ணுங்க, காலை மாலை மதியம் கூட செய்யுங்க, உணவு வந்து தூய்மையான உணவை எடுத்துக்கோங்க, பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க, காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கோங்க, அசைவ உணவுகள் போன்ற கொஞ்சம் கடினமா செரிமானமாகிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இரவு உணவை தவிர்த்துருங்க, வெங்காயம் பூண்டை தவிர்த்துருங்க. இது போல உங்களை நீங்க தகுதிப்படுத்திட்டே வாங்க. கரெக்டா, அப்போ நம்ம கொஞ்சம் மீறினாலும் அது தள்ளி வெளியில தள்ளிடுது ஆற்றலை, அப்படின்னா உடம்பு இன்னும் கொஞ்சம் தகுதி ஆகணும்னு அர்த்தம். அதுக்குதான் நம்ம பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம், முயற்சி பண்ணுங்க. பயிற்சிகள் இல்லாம இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்களுக்கான தகுதியை நீங்க தானே வளர்த்திக்க முடியும். உங்க அப்பா உங்களை கூப்பிட்டு கோர வச்சு 1000 அட்வைஸ் பண்ணல, அம்மா கூப்பிட்டு கோர வச்சு 1000 அட்வைஸ் பண்ணல, ஆனா அந்த அட்வைஸ்னால உங்க வயிறு நம்பாது, நீங்க தான் அடுத்த வேலைக்கு போய் சாப்பிட்டு வயிற்று நப்பி எனர்ஜி வாங்கிக்கோங்க. கரெக்டா, அந்த மாதிரிதான் நம்ம சொல்றதை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க உங்களுக்கு வந்து அந்த பாதை வந்து தெரிஞ்சிருச்சு, 1 வாரம் வந்திருக்கீங்க, அடுத்தது இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணி 1 மாசம் வந்திருக்கீங்க, அடுத்தது நீங்க ஒரே முட்டா வருஷ கணக்குல போறதுக்கு யோசிச்சிருக்கால ஒரு 48 நாள் கடந்துருங்க. 48 நாள் நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் கிடக்கிறதுக்கான எனர்ஜி வந்துடும். சரிங்களா, ஒரு மண்டலம் போயிடும், அவ்வப்பர் மண்டலத்து அவ்வப்பர் தேவராம் அப்படின்ற ஒரு திருமூலர் ஆச்சுங்களா, 3 மண்டலம் கடந்துட்டீங்கன்னா இன்னமும் நல்லா எனர்ஜைஸ் ஆயிடுவீங்க. சரியா, வாழ்க வளமுடன். ஹாய் ஐயா, நான் 40 நாள் இருக்கேன், ஆனா எனக்கு ப்ரீவியஸா பண்ண தாட்ஸ் ரொம்ப வருது, எகைன் அண்ட் அகைன் பண்ண தோணுது ஐயா, பாத்தீங்களா நீங்க பண்ண வேலைய, 40 நாள் ஆயிருக்குது, முதல்ல பண்ணி ஆற்றல் வெறியம் பண்ண அந்த பழக்க தோஷம் திரும்ப திரும்ப வருது, அது வரும், ஆனா அந்த எண்ணம் வருது இல்ல. அப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு, மலை உச்சியில் நிக்கிறோமப்பா, பழைய எண்ணங்கள் வருது, குதிச்சு இந்த பக்கம் குதிக்கலாமா, இந்த பக்கம் குதிக்கலாமா, ஒரே ஸ்டெப் தான், ஒரே ஸ்டெப், அந்த 10 நிமிஷம் கான்சென்ட்ரேஷன் தான், உறுதியை வேண்டாம், நான் இந்த பக்கம் தான் வருவேன், நான் சேஃபா தான் இருப்பேன், பிரம்மசரீரத்துல தான் இருப்பேன், பிரகாசன டெய்லி வீடியோ போட்டுருக்கிறாரு, நான் பார்ப்பேன், பார்த்து கொஞ்சமாச்சும் மனசை மாத்திக்குவேன், உறுதி ஆயிக்கும், நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா மறுநாளும் அந்த பழைய பதிவுகள் வரும்போது உங்களால ஊக்கமா தப்பிச்சிட முடியும். ஒருவேளை நீங்க பழைய அந்த அழுக்குகளுக்கு மயங்கி அந்த இந்த பக்கம் விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, உளுந்து கீழே வந்துடுவீங்க, அப்புறம் மறுபடியும் உடனே கீழே வந்தோடனே நீங்க ஒன்றும் பெரிய கோப்பையெல்லாம் வாங்கிட மாட்டீங்க, டயர்ட் ஆயிருவீங்க, வீக் ஆயிருவீங்க, உங்களுக்கு உள்ள ஒரு மாசம் கழிச்சாச்சு அது தெரிஞ்சிடும், அப்புறம் மறுபடியும் மெதுவாக வந்து மறுபடியும் ஒன்னாவது 2வது 3வது 4வது மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த ஸ்டேஜ் வந்து 40 நாள் வந்து செத்து பிழைக்கிற உழப்பாயிரும் ஆச்சுங்களா. நம்முடைய அழுக்குகள் நம்மளை கீழே இழுத்துட்டு போயிடும், ஆனா கீழே இழுத்துட்டு போறக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, நீங்க டெசிஷன் எடுக்கிற வாய்ப்பு. உங்க வாழ்க்கையில நீங்க அது அழுக்குகளுக்குள்ள குதிக்கணுமா, பழைய பதிவுகள் தான், பழைய பதிவுகள் கர்மாஸ் வினைகள், அந்த அழுக்குகள்லாம் போகாம தான் இந்த தவறுகளுக்குள்ள சிக்கிறோம், அந்த தவறுகளுக்குள்ள திரும்ப குதிக்கணுமா இல்ல தப்பிச்சு வெளியில வரணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த நேரத்துல அந்த க்ஷணத்துல நீங்க எடுக்கிற முடிவுலதான் இருக்கு. சரிங்களா, நீங்க சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க, கேட்காதனாலதான் நான் சொல்ற வீடியோ நம்ம வீடியோ பார்க்க வரீங்க. கரெக்டா, நீங்க உறுதியா முடிவு எடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க வயசு நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்க இப்ப நான் பேசுறது வந்து கேட்பீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்துல யோசிக்கும் போது நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. இந்த 1 மணி நேரத்தை நான் தாண்டிடுறேன், இன்னைக்கு 1 நாள் நான் தாண்டிடுறேன், இந்த லஸ்ட் எல்லாம் நாளைக்கு வச்சு செய்யறேன், ஆனா இன்னைக்கு நான் காப்பாத்திடுறேன்னு முடிவெடுங்க, இன்றைய தினத்தை நான் கடந்துடுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அந்த கடைசி ஸ்டேஜ் வருதல்ல, முடியவே இல்லை, இனி நான் ஆற்றல் வேஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது ஓகேப்பா வேஸ்ட் பண்றதுன்னு பண்ணலான்னு ஆயிடுச்சு, இன்னைக்கு 1 நாள் விட்டுருவோம், நாளைக்கு பாத்துக்கலான்னு போய் ஒரு பச்சை தண்ணியில் குளியல் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வேற விஷயத்துல கவனம் பண்ணிட்டு மாத்திக்குவோம். நாளைய தினம் நீங்க பாருங்க, இதே லஸ்ட் என்ன வரையில அப்படியே லெப்ட் ஹேண்டிலேயே டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஈஸியா கடந்துருவீங்க. புரிஞ்சா, அந்த 1-2-3 நாள் ஹேண்டில் பண்ணி வெளியில வர்றதுக்கு தான் அந்த மன உறுதி வேணும், அதுக்குதான் முத்திரை பயிற்சி சொல்றது எல்லாமே சொல்றது. சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, சார் எனக்கு 27 வயசு ஆச்சு, 13 வருஷமா தினமும் இந்த பழக்கம் இருக்கு, இப்ப வருத்தப்படுறேன், சோழி முடிய போகுதா சார், எல்லாருக்குமே சோழி முடியதான் போகுது, பூமியில பிறந்தாச்சு, அப்புறம் சோழிங்கிறது ஏதாவது ஒரு காலகட்டம் வரதானே போகுது, சொல்லுங்க பாக்கலாம், அது சூரியனுக்கு அப்படிதான் சொல்றாங்க விஞ்ஞானத்துல,
ஆனா வாழ்ற வரைக்கும் நம்ம நம்மளை உணர்ந்து நாம சிவமாக இருக்கிறோங்கிறத உணர்ந்து நிம்மதியா அமைதியா நமக்குள்ள நிலைச்சு வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதை. ஒரு நாய் நாயாவே இருந்துட்டு போறதுனால உலகத்துக்கு ஏதாவது நன்மையா கெட்ட தீமையா சொல்லுங்க. நாய் நாயாவே போகுது அவ்வளவுதான் ஆச்சுங்களா. ஒரு பனைமரம் 1000 விதை போடுது, அந்த பனைமரம் எல்லா விதையும் அது முளைச்சு பனைமரம் ஆகணும்னு அந்த பனைமரமே விரும்புறது இல்லை, நினைக்கிறது இல்லை, கேர் பண்றது இல்லை. விரும்பினா அது எவ்வளவு கேர் பண்ணணும் என்னென்னவோ நடக்கலாம், ஆனா அது விதை போறதோட முடிஞ்சிருச்சு அதோட வேலை. அந்த மாதிரிதான் நீங்க பூமியில வந்திருக்கீங்க. இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையும் வாய்ப்பும் கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்போ இதை நீங்க பயன்படுத்தி உங்களை ஒரு ஆழமரமாக உங்கள் விதையை நீங்கள் ஊன்றி வருவதற்கான வாய்ப்பு உங்க கையில் இருக்கு. நீங்க பதறா மாறி ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆற்றல் வரியும் பண்ணி வீணா போறீங்க அப்படின்னா அதனால யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நட்டம். புரிஞ்சுதா? அந்த விதை விதையாவே அழிஞ்சிச்சுன்னா அதனுடைய ஆயுள் கொஞ்ச நாள் தான். நீங்களாவே அழிஞ்சிட்டீங்கன்னா நீங்க இந்த பூமியில இருந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிரும். உங்க பிறவியை நீங்களே வீணாக்கிட்டீங்கன்ட்டு ஆயிரும். அப்படிங்கிறதுனால 13 வருடம் நீங்க வீணாக்குனது இல்லை, 30 வருஷமா வீணாக்குனவங்களும் இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க, 50-60 வருஷமா வீணாக்குனவங்களும் வீணாக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப தெளிவாயிருக்கீங்க அப்படின்ட்டு உறுதியோடு கடந்து வாங்க. எல்லாரும் கூடவே தானே வரோம் சொல்லுங்க பாக்கலாம். இங்க எல்லாத்துலயும் யாருமே நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்ற அளவுக்கு இந்த சமுதாயம் வளர்க்கவே இல்லை. எல்லாருமே பட்டு தெரியற மாதிரிதான் இருக்கு, விஸ்வாமித்திரர்கள் மாதிரிதான் எல்லாருமே சுத்திட்டு இருக்கிறோம் சரிங்களா. சோ அதனால எல்லாருமே நம்ம பட்டு அனுபவப்பட்டு தெரிஞ்சு இனிமேல் சிக்க மாட்டோம்னு உறுதி எடுத்துட்டு வர வேண்டியதான். இனிமேல் வாழ்க்கை இருக்கு, இறைவனிடம் நம்மள சமர்ப்பணம் பண்றோம் சரிங்களா. வாழ்க வளமுடன். ஆனா whenever you mention the power of 7 retention you always link it to God. However, I cannot connect with him and while I appreciate the value of celibacy, I cannot appreciate God. You also mentioned the shaman is God himself and if we preserve it, we can reach higher stages. I am the atheist and I don't believe in God. Are we supposed to get spirituality attached with after few months into celibacy, or is it okay to follow celibacy without believing God or believing in power of semen retention? Semen retention அப்படிங்கிறது விந்து சக்தியை காப்பாத்திக்கிறீங்க அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க எதையாவது நம்பணுமா, நம்ப வேண்டியதில்லை, அது ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கடுகு போல இருக்கிற பனைமர ஆலமர சாரி அரசமர ஆலமர விதைகள் அதை நீங்க கடுகு மாதிரி நினைச்சு எண்ணெயில பொறிச்சு அப்பவே நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க கரெக்டா. நான் வந்து சிமெண்ட் ரிட்டன்ஷன் பண்ண போறேன், நோ ஃபேப் பண்ண போறேன், நான் இது இப்போ இந்த வாழ்க்கையில பயன்படுத்திக்க போறேன் அப்படிங்கிற அளவில் நீங்க நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு கடுகு போல நினைச்சிட்டீங்க. அதுல என்ன இருக்கு, இதுல கொஞ்சம் எனர்ஜி இருக்கு, இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனா நான் வந்து அதனுடைய ஹையர் பர்பஸை பாக்குறேன், அதை வித்தியாசம். ஹையர் பர்பஸ்னா என்ன, சிவனாரே சிவனாயிட்டு இருப்பரே, விந்துவும் சிவமும் ஒண்ணு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது போல நம் முன்னோர்கள் விந்துவை விந்து சக்தியை நந்தியாக உருவகப்படுத்தி, அதுதான் சயின்ஸ், பியூர் சயின்ஸ் தான். நந்தி சிவன் கோயில் இருக்கிற நந்தி நம்முடைய உயிர், அது சிவத்தை நோக்கி போகுது ஆச்சுங்களா. அது இப்படி போகும்போது நம்முடைய பஞ்சபூதங்கிற இந்த உடல்ல சிக்கி இருக்கிற இந்த உடல் கூட்டுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம வணங்கி யோசிச்சு பாருங்க. பனி காலத்துல மழை காலத்துல எல்லாத்தையும் தாண்ட வேண்டியது இருக்கு இந்த உடல் இருக்கிறோம் நம்ம. அப்போ அதுக்கு ஒரு ஒரு மரியாதை செலுத்தணும் சரி. எல்லாத்துக்கும் போய் காத்து பூமி அப்படின்னு கும்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த அதையெல்லாம் அந்த பூத கணங்களுக்கெல்லாம் ஒரு நாதனா விநாயகரை வச்சு விநாயகா என்னை காப்பாத்து அப்படின்ட்டு மொத்தமா ஒரு வணக்கம் போட்டுறோம். ஈஸ்வனிடம் மனசு அமைதியா இருக்கிறது தான் சிவங்கிறதே, மனசு எம்டினஸ் தான், எம்டினஸ் தான், அதுக்கு பேர் தான் அது. புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு பெரிய அறிவியலா இருந்தாலுமே அது கடைசியில ஒரு பேர் தானே வச்சிருவாங்க. அந்த பேரை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிற பெயர்கள் தான் இதெல்லாம். இதே வேற மதங்கள்ல வேற வேற பெயர் வச்சிருப்பாங்க ஆச்சுங்களா. ஆனா எல்லாமே இங்கிருந்து போனவை தான், நம்முடைய பாரத தேசத்திலிருந்து போனவை தான். அரசியல் மதங்களா சிலது மாறிச்சு, சிலது ஆன்மீக மதங்களா மாறிச்சு, புத்த மதம் எல்லாம் ஆன்மீக மதமா மாறிச்சு, அரசியல் மதம் எல்லாம் அரசியல் மதங்களா மாறிச்சு, நம்பிக்கை மதங்களா மாறிச்சு, அதெல்லாம் விடுங்க, அது எங்கேயுமே நம்ம போக வேண்டியதில்லை. நம்மளுடைய அறிவியல புரிஞ்சுக்கோ, நீங்க வந்து அதுக்கு வேற பேர் கொடுத்துக்குங்க, புரிஞ்சுதா? வேற பேர் கொடுத்துக்கலாம், நம்பலாம். ஆனா உண்மையிலேயே உங்களுக்குள்ள இருக்கிற பிரம்மச்சரிய ஆற்றல் அப்படிங்கிறது ஹையர் பர்பஸை பாருங்க, புரிஞ்சுதா? நீங்க வந்து அருள் அப்படின்னு சொல்லிடலாம், இறைவான்னு சொல் பொதுவா சொல்லிங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா சத்தியம்ங்கிறது இருக்கல சொல்லுங்க. இங்கிலீஷ்கார டம்ளர்னு சொன்னாலும் தமிழ்கார கூஜான்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதானே. கூஜாவனால ஒண்ணுதான், டம்ளர்னால ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதானே. நம்முடைய உயிரணுக்கள்ங்கிறது உயிரணுக்கள் தான், உயிரணுக்கள் ஸ்போம்ஸ், அதுதான் வந்து இன்னொரு உயிரையே கொடுக்குது. அந்த ஸ்போம்ஸா இருக்கிற அந்த ஒற்றை உயிரணுதான் புத்தராகவும் இயேசுவாகவும் காந்தியாகவும் மாறுற அளவுக்கு மாறுச்சு.
புரிஞ்சுதா? அதை வந்து ஜஸ்ட் கடுகா நினைச்சு வறுத்து அந்த லெவல்லயே முடிச்சுக்கிறதும், அதனுடைய ஹையர் பர்பஸை உணர்ந்து அதை நம்ம இன்னமும் மேக்சிமைஸ்டா எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறது, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. புரிஞ்சுதுங்களா? ஆன்மீகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆன்மீகம்னா அறிவியலின் அடுத்த கட்டம், அறிவியல்னால் தொடையலாத உயரம் தான் ஆன்மீகம். புரிஞ்சுதுங்களா? ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அபவ் தி சயின்டிஸ்ட். புரிஞ்சுதுங்களா? நாட் பிலோ, நாட் லோக்கலா அறிவு அது இதுன்னு யோசிச்சுட்டு இந்த லோக்கல் கூட்டம் கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது சயின்ஸை கடந்த ஸ்டேஜ். அப்போ நம்முடைய உயிர் ஆட்ட உயிரணு, அந்த ஒற்றை உயிரணுவை, அந்த ஒற்றை கடுகு போல் இருக்கிற அந்த விதையை, அந்த விதையை ஒரு இடத்துல ஊனி வச்சு அதை ஆலமரமாக்கி அதை பல நூறு குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் பல ஆயிரம் மக்கள் வந்து தங்குறக்கும் தகுந்த மாதிரியான ஒரு விஷயமா மாத்தணும்னு யோசிக்கிறது ஆன்மீகம். அதனாலதான் நம்ம வந்து அந்த ஒற்றை உயிரணுவிற்கு இது நம்முடைய வாரிசு, நம்முடைய குழந்தை, இதை வந்து நம்ம காப்பாத்தி பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைக்கிறோம். அடுத்தது என்ன ஆகுது? தவம் செய்யறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கோழிக்கு அறிவு இருக்கு, முட்டை ஓட்ட அது மேல உட்காந்து தவம் பண்ணி ஒரு சூட்டை கொடுத்தோம்னா அந்த முட்டை பொறிஞ்சு குஞ்சு வரும்னு, அதுதான் தவம். நமக்குள்ள உயிரணுக்களை நம்ம சேமிக்கிறோம், பிரம்மசரீரத்துல நிலைக்கிறோம், விந்துஜயம் பயிற்சி பண்றோம், ஆற்றலை சேவ் பண்றோம், நம்ம தவம் பண்ணி உடலில் வெப்பம் பெருக ஆரம்பிக்குது, மனசு எம்டி ஆகுது. சிவத்துல இருக்கிற தவம்னா சிவம், மனசு எம்டி ஆகுது, உள்ளுக்குள்ள சக்தி சுழண்டுட்டு இருக்கு, வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறது. ஆச்சுங்களா? ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர், திருமூலர். ஓசை இறந்தவர் ஆச்சுங்களா, மனசுல காதுல ஐம்பலன்கள் வழியில எல்லா அந்த ஓசையை இறந்தவங்க எம்டி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மசரிய உயிரணுக்கள் உள்ளுக்குள் இருக்கும் போது ஈசனை உள்குவர். அப்ப வான்காந்த ஆற்றலை அபரிமிதமாக உள்வாங்க ஆரம்பிப்பார்கள். ஆச்சுங்களா? எவ்வளவோ பெரிய சயின்டிஸ்ட்னால குணப்படுத்த முடியாத பல எவ்வளவோ எய்ட்ஸ் நோயாளிகள்லாம் கடைசியில வந்து எவ்வளவோ நோய்கள், கொடிய கொடிய நோய்கள் எல்லாம் நீங்க ஆன்மீக சாலைகளுக்குள்ள போகும்போது அது குணமான அதிசயங்கள் நடந்ததாக நீங்க பார்த்துருப்பீங்க. அது எல்லா மதங்கள்லையுமே பார்த்துருக்கலாம், இங்கேதான் அங்கேதான் டெல்ல இல்லை. ஆனா அந்த அதிசயங்கள்லாம் எப்படி நடக்குதுங்கிற சூட்சுமத்தை, அதனுடைய பாதையை தெளிவாக கண்டவர்கள் நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய முன்னோர்கள். புரிஞ்சுதுங்களா? அது நீங்க ஒரு ஓகே, நான் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுதான் புரிஞ்சுக்க முடியும். அதே வந்து ஒரு ஒரு யானை அதனுடைய அளவுக்கு அது புரிஞ்சுக்கும். அதே மாதிரியே ஒரு மனிதன் ஒன்னாம் கிளாஸ் பையன் அந்த அளவுல புரிஞ்சுக்குவா. நீங்க பிரம்மசரி நாட்கள் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து இதனுடைய பவர் புரிய ஆரம்பிச்சிருக்கும். பவர் புரிய ஆரம்பிச்சா இது வந்து ஓ, நம்ம உடம்பு மட்டும் கிடையாதப்பா, நமக்கு மீறிய சக்தி இருக்கு, அந்த சக்தியினால நம்மளால எவ்வளவோ விஷயங்களை சாதிக்க முடியுது, நமக்கு காப்பா இருக்கு. நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காகவே ரெடி ஆகுது. ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா அது உங்களுக்காக பிரபஞ்சம் முழுவதும் இருந்து சூழ்ந்து வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படுது. எவ்வளவோ அதிசயங்கள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பேர் வைப்பீங்க? நான் வந்து கடவுள் நம்பல அது இதுன்னு நீங்க உங்க மனசுக்குள்ள விளையாடிட்டு இருக்க முடியாதப்ப. அப்போ நீங்க உங்களை மீறி ஒரு சக்தியை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னு சொல்ல முடியும்? அறிவியல்னாலெல்லாம் அது கணிக்க முடியாது. புரிஞ்சுதா? அறிவியலை மீறிய விஷயமா மாறிடுறது, அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையா மாறிடும். அப்போ என்ன ஆகுங்க? அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் இன்னும் நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, எல்லாவற்றையும் எடுத்து பார்த்துடலாமுங்க. ஸோ இன்றைய வீடியோ நான் முறைப்படி அப்லோட் பண்ணிடுற சீக்கிரமா, தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதிர்ந்தாலும் கீழே போடுங்க. பத்திரகிரியாரின் பொன்மொழிகளை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வரும் நாட்களில் நம்ம பார்த்துட போகிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.